உனக்கு தெரியுமா, இன்வெஸ்டர்ஸ்க்காக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு, ஐபிஎஃப். ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்ல ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸுக்கான ஸ்கீமா இருந்தா ஐபிஎஃப் கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருன்னா? அப்ப ஐபிஎஃப் உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல. வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட தமிழகம் வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை தீநகர் பனகல் பார்க் முதல் தேனாம்பேட்டை சந்திப்பு வரை பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்பு. வேலூர் மேட்டுப்பாளையத்தில் நாளை நடைபெறும் பாஜக பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது தில்லி உயர்நீதிமன்றம். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவிடையே தொகுதி உடன்பாடு. தமிழகம் புதுவையின் 40-40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். தனியார் தொலைக்காட்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு பேட்டி. கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் விமர்சனம். பிரதமர் நரேந்திர மோடியின் நிர்வாக திறமையால் இந்தியா விரைவில் வல்லரசு நாடாக உருவெடுக்கும். ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக இன்று சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடி தீநகரில் நடைபெற்ற வாகன பேரணியில் பங்கேற்றார். பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் இன்று மாலை 6 மணியளவில் சென்னை வருகை தந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு பாஜக தலைவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் சாலை மார்க்கமாக தியாகராய நகர் பகுதிக்கு சென்ற அவர் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அக்கட்சியின் தலைவர்கள் அப்போது உடனிருந்தனர். தீநகர் பனகல் பார்க் முதல் தேனாம்பேட்டை சந்திப்பு வரை 2 கிலோமீட்டர் வரை சென்ற இந்த வாகன பேரணியில் வந்த பிரதமருக்கு பாஜகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமரின் இந்த வருகையையொட்டி சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. ஜிஎஸ்டி சாலை, பூந்தமல்லி சாலை, அண்ணா சாலை, 100 அடி சாலை, காந்தி மண்டபம் சாலை, தியாகராய நகர் ஆகிய இடங்களில் வாகன போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை வேலூரில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார்.
சென்னையில் வாகன பேரணி நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் அவர் ஆளுநர் மாளிகையில் இன்றிரவு தங்குகிறார். நாளை ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் வேலூர் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெறும் வேலூர் கோட்டை மைதானம் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சியின் வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து பிரதமர் பரப்புரையில் ஈடுபடுகிறார். இதற்காக 3,900 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் பின்னர் எல் முருகனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடும் பிரதமர் நரேந்திர மோடி நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பிரதமரின் இந்த வருகையை ஒட்டி கோவையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாஜக அரசு அனைத்து வகையிலும் நடவடிக்கை மேற்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபெட்டில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அரசின் நோக்கம் சரியாக இருக்கும்போது அதற்கான முடிவுகளும் சரியாகத்தான் அமையும் என்று தெரிவித்தார். பாஜக ஆட்சியில் சமூகம், பொருளாதாரம் என இரண்டிலும் நாடு வளர்ச்சி கண்டதே இதற்கான சான்று என்றும் பிரதமர் தெரிவித்தார். वोट की ताकत है, आपके एक वोट से मजबूत सरकार बनी, निर्णायक सरकार बनी, सशक्त सरकार बनी, काम करने वाली सरकार बनी और बीजेपी सरकार ने दुनिया को दिखा दिया कि भारत கம் நீ ஹை. அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு விசாரணையும் கேட்டறிந்த நீதிபதி, தேர்தலை முன்னிட்டு அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை எடுத்துக் கொள்ள முடியாது என்றார். இந்த வழக்கை காணொலி வாயிலாக விசாரித்திருக்கலாம் என்ற வாதம் நிராகரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பங்கு இருப்பது அமலாக்கத்துறையின் சான்று ஆவணங்களில் இருந்து தெரிய வருவதாகவும் குறிப்பிட்டார். பின்னர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது சட்டவிரோத நடவடிக்கை இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சிவசேனா பிரிவு ஆகிய கட்சிகளுக்கிடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி காங்கிரஸ் கட்சி 17 தொகுதிகளிலும், உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு 21 தொகுதிகளிலும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி 10 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் 3 கட்சிகளுக்கிடையே இன்று கையெழுத்தானது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பிற்போக்கு ஆவணம் என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று காலை மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங், 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதை பாஜகவின் இலக்கு என்றார். அதேநேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பிற்போக்கு ஆவணம் என விமர்சித்த அவர், இந்த அறிக்கை இந்தியாவை பின்னோக்கி அழைத்துச் செல்லும் என்றும் குறிப்பிட்டார்.
பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை முந்தைய காங்கிரஸ் அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய ராஜ்நாத் சிங், கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி மீது எந்த ஊழல் புகாரும் இல்லை என்றும் தெரிவித்தார். 2047 तक भारत को एक विकसित भारत बनाने का संकल्प लेकर आगे बढ़ रहे हैं और मैं मानता हूं कि जो कांग्रेस का चुनावी घोषणा पत्र जारी हुआ है वह यदि वह कहा जाए कि वह भारत को पीछे ले जाने वाला है तो यह कहना भी अतिशयोक्तिपूर्ण नहीं होगा। यदि मैं डिफेंस की बात करूं तो मैं पूरे विश्वास के साथ मैं कहना चाहूंगा, देशवासियों को बताना भी चाहूंगा, रक्षा क्षेत्र में भारत ने काफी मजबूती हासिल की है। தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கு சர்வதேச அச்சுறுத்தல் இருப்பதாக மத்திய உளவுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் ராஜீவ்குமாருக்கு பாதுகாப்பை அதிகரிப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சிஆர்பிஎஃப்பின் கமாண்டோ படைப்பிரிவினர் தலைமை தேர்தல் ஆணையரின் பாதுகாப்பை மேற்கொள்ள உள்ளனர். தில்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் 35க்கும் மேற்பட்ட கமாண்டோக்கள் இனி பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நாடு முழுவதும் பயணிக்கும் போது அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட உள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Delivery boys, pick your order. எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 minutes ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்ததுல. மெசேஜ் வந்துருதுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வெத்தீங்கல. அதுக்கு அத செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா, பசி வந்தா பத்தும் பறந்துரும். உனக்கு தெரியுமா, இன்வெஸ்டர்ஸ்க்காக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு, IPF. ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்லை ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸுக்கான ஸ்கீமா இருந்தா IPF கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருனா அப்ப IPF உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல. இனி வருவது தேர்தல் களம். ஆண்டுதோறும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதாக கூறி இதுவரை பாஜக அரசு அதை நிறைவேற்றவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி ராஜா கூறியுள்ளார். இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பத்திரம் நன்கொடை மூலம் பாஜக அரசு மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளதாகவும் இதுகுறித்து பிரதமர் மவுனம் காப்பது ஏற்புடையதல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும் தற்போது தாம்பரம் அருகே பிடிபட்டுள்ள தொகை யாருடையது என்று கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் சொன்னது அனைத்துமே போய், அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் போய், அவர் வாக்குறுதிகளை நான் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலத்தில் 2 கோடி வேலைவாய்ப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்கப்படும் என்று சொன்னதிலிருந்து எல்லோருக்குமான ஒரு ஆட்சியாக நடைபெறும் என்று சொன்னது வரை மோடி ஆட்சியை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். மோடி ஆட்சி பொய்களை நம்பியே, பொய்களை பரப்பியே இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. ஆனால் பொய்கள் தமிழகம் புதுவையில் 40-க்கு 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மக்களவைத் தேர்தலை ஒட்டி தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், தோல்வி பயத்தின் காரணமாகவே மீண்டும் மீண்டும் பிரதமர் தமிழகம் வருகை தருவதாக தெரிவித்தார். இன்று கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கும் பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக கச்சத்தீவை மீட்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்த மக்களவைத் தேர்தலில் வலுவான கூட்டணியை எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ளதாக தெரிவித்தார். திமுக எப்போதெல்லாம் ஆட்சி அமைக்கிறதோ அப்போதெல்லாம் மகளிருக்கு அதிக அளவிலான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இதற்கான ஆதரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாம் கண்கூடாக பார்ப்பதாகவும் முக ஸ்டாலின் தெரிவித்தார். இந்திய நாடு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கு. தேர்தலுக்கு பிறகு அமைய இருக்கிற இந்திய கூட்டணியின் ஆட்சி மாநில உரிமைகளை மதிக்கிற ஆட்சியா அமையணும் அமையும். இதுக்கெல்லாம் தொடக்க மாநாடா சேல மாநாடு அமையப் போகுது. எனது உடன்பிறப்புகளே, கழக உடன்பிறப்புகளே, கலைஞரின் உடன்பிறப்புகளே, சேலம் செல்ல நான் தயாராகிட்டேன். நீங்களும் தயாராகிட்டீங்களா? பிரதமர் நரேந்திர மோடியின் நிர்வாக திறமையால் இந்தியா விரைவில் வளரசு நாடாக உருவெடுக்கும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஆர் எஸ் மங்கலம் ஒன்றிய பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், ராமநாதபுரத்தின் நீண்ட நாள் பிரச்சினைகளான குடிநீர் பற்றாக்குறை, வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று கூறினார். புதிதாக தொழிற்சாலைகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள் என அனைவரது பிரச்சினைகளுக்கும் தில்லியில் குரல் கொடுத்து தீர்வு காண்பேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்த பகுதியினுடைய கோரிக்கைகளாக குடிநீர் பிரச்சனை நீண்ட நெடிய காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது. இந்த குடிநீர் ஆதாரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஒன்று இணைத்து இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் உறுதியாக வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுடைய அடிப்படை வசதி, பெரிய சாலைகளை தார் சாலைகளும் தெருக்கில் இருக்கின்ற சந்தைகளில் பேவர் பிளாக்கும் பதிக்கப்படும். இந்த பகுதி பொருளாதாரத்தில் முன்னேறி வேண்டும் என்றால் தொழில் வளம் பெருக வேண்டும். சிறு தொழில் இருந்து பெரிய தொழில் வரை இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்க்கப்படுவதில் மாண்புமிகு பாரத பிரதமர் நேரடியான கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த பகுதியில் நிறைவாக தொழிற்சாலைகள் உருவாக்கினால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே. தமிழ்நாட்டின் நலன் கருதி திமுக கூட்டணிக்கு வாக்காளர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈ ஆர் ஈஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரச்சார பொதுக்கூட்டங்களில் திமுக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வைக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தடுமாறுவதாகவும் கூறினார். விசைத்தறி, ஜவுளி தொழில்களின் வீழ்ச்சிக்கு பாஜகவே காரணம் என்று தெரிவித்தார். பாஜக ஆட்சியில் தமிழகத்திற்கு எந்த நலனும் கிடைக்கவில்லை என்றும் ஈ ஆர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டினார். மக்களவை பொதுத் தேர்தலுக்காக தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு ஒலிபரப்பு தேதி மற்றும் நேரம் ஒதுக்குவதற்கான தேர்வு குலுக்கல் முறையில் சென்னை தூர்தர்ஷன் கேந்திரா கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த சிஇஓ ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஈசியிலிருந்து ஆரம்பிச்சுட்டு ஹையஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு நம்ம பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் வரைக்கும் மக்கள்கிட்டே நேர இதில் கண்ட்ராக்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக நம்ம ஒரு ஸ்வீப் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதில் வீடு வீடாக போயிட்டு நம்ம பூத் ஸ்லிப் கொடுத்தா சரி, ஆர் ஒரு ஹேண்ட் அவுட் அந்த மாதிரி கொடுத்தோம் சரி, ஆர் நிறைய விழிப்புணர்வு முகாம் எல்லாம் நடத்த மூலமாக சோ மெனி அதர் அவேர்னஸ் இது மூலமாக சினிமா, டிவி, ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் நிறைய அவேர்னஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு இப்போ பூத் லெவல் ஸ்லீவ்ஸ் தான் நமக்கு ஒரு முக்கியமாகவே ஒரு பிஎல்ஓ அண்ட் ஓட்டர் வாக்காளர்களுக்கு ஒரு நேரிலே ஒரு டாக்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்டேப் மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அது மூலமாக நாங்கள் ஒரு 100% ஓட்டர் நம்ம வாக்கு சாவடிக்கு வந்து ஓட் போடுவாங்க. நம்ம ஒரு வி ஆர் எக்ஸ்பெக்டிங்
அது தவிர நம்ம இப்போ போஸ்டல் பேலட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வீடு வீடாக போயிட்டு முதியோர்களுக்கு ஊனமற்றோர்களுக்கு அவங்க எலெக்ஷன் கமிஷன் எப்படி டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டிலே போயிட்டு நம்ம ஓட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ வர 19 April அன்னைக்கு அனைவருமே தவறாமல் நம்ம வாக்குச்சாவடியில் வந்து ஓட்டு கொடுக்குற மாதிரி நான் வேண்டுகொள்கிறேன். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிர்ப்பலை வீசுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று பாஜக பகல் கனவு காண்பதாக தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையில் 400 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் வெற்றி பெற்றதைப் போல் பாஜகவால் வெற்றி பெற முடியாது என்று கூறினார். பாஜகவின் இத்தகைய பிரச்சாரம் வெறும் வார்த்தைகளாக மட்டுமே இருக்கும் என்று ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சி சார்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவுக்கு எதிராக ஆதாரமற்ற புகார்களை வெளியிட்டதாகவும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாகவும் இந்த புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதுடன் ராகுல்காந்தியின் பிரச்சாரத்திற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் எனவும் அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் மக்களவை தேர்தலை சுமூகமாக நடத்த 100க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படை குழுவினரை அம்மாநிலத்திற்கு அனுப்புமாறு தேர்தல் ஆணையம் உள்துறை அமைச்சகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவுறுத்தலை ஏற்று இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் 100க்கும் மேற்பட்ட மத்திய ஆயுதப்படை குழுவினர் மேற்குவங்கம் அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை தேர்தல் காலங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனைக் கூட்டம் நடத்திய நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலுக்காக அஇஅதிமுக வெளியிடப்பட்டுள்ள விளம்பரங்கள் வன்முறையை தூண்டும் வகையில் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலி பண்பலை அலைவரிசைகளில் அஇஅதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள விளம்பரங்களில் தோன்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை விரலால் ஓங்கியடிப்போம் என வன்முறையை தூண்டும் வகையில் பேசியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகாரில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் ராணி உணவகத்தில் உணவு பரிமாறியபடி வாக்கு சேகரித்தார். அஇஅதிமுக வேட்பாளர் ராணி முன்சிறை பகுதியில் வாகன பேரணியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். திடீரென அங்கிருந்த உணவகத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்த வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறியபடியே தனக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். 11 லட்சம் பேருக்கு பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தலைமையில் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் 616 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 23 வாக்குச்சாவடியில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் சேலத்தில் மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். சேலம் அழகாபுரம் காவல் நிலையம் அருகே தொடங்கிய பேரணியை சேலம் மாவட்ட தேர்தல் அதிகாரி பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். இந்த பேரணி 5 ரோடு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்று நிறைவடைந்தது. சென்னை குரோம்பேட்டையில் முக்கிய வணிக மையங்களில் கிராமிய கலைஞர்களை கொண்டு 100% வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் 100% வாக்களிப்போம் என்று உறுதிமொழி ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த ஆட்சியர் அருண்ராஜ் வாக்குப்பதிவு தினத்தன்று விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட சிங்காரா வனப்பகுதியில் உடல்நலம் குன்றியிருந்த யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். சிகிச்சைக்கு பின்னர் வனத்துக்குள் சென்ற யானை 4 நாட்கள் கடந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தது. யானை உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கச்சத்தீவு விவகாரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை தேர்நிலை திடலில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், எதிர்க்கட்சி இல்லாத ஜனநாயகத்தை கொண்டுவர பாஜக முயற்சித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது செய்து அடக்குமுறையை மத்திய பாஜக அரசு கையாண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டுவந்து மக்களை மத அடிப்படையில் பிரிக்க முயற்சிப்பதாகவும் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டினார். The defense of democracy is the first goal. The second is to defend secularism. Our constitution has secularism as a basic feature. In the last 10 years, the Modi government has done everything to undermine secularism in our country. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன் எடுத்தது. கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அதிகபட்சமாக 34 ரன் எடுத்தார். சென்னை அணியின் தரப்பில் துஷார் தேஷ்பாண்டே, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் 138 ரன் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய சென்னை அணி 17.4 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த அணி வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஐபிஎல் 23வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. பஞ்சாப் மாநிலம் முல்லன்பூர் மைதானத்தில் 7:30 இந்த போட்டி தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 20:10 மணிக்கு. வணக்கம்.